கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கணுமா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குறி சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அதாவது நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது, இந்த மாதிரி முக்காலத்தையும் கணிச்சு சரியா சொல்லணும்ன்றது பல பேருடைய கனவு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஆசை இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி நடக்க போறது முன்னாடியே கனவுல தெரியும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி நடக்க போறத ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இயற்கையாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். ஆனா சில பேருக்கு அந்த மாதிரி சக்தி எதுவும் இருக்காது. ஆனா அந்த மாதிரி சக்தியை அடையணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க மந்திர சக்தி மூலமா நம்ம அந்த மாதிரி பவர்ஸை எடுக்க முடியும். பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சா நம்ம ரொம்ப உஷாரா இருக்கலாம். நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடக்க போறது தெரிஞ்சா அவங்களையும் உஷாரா இருக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் குறி சொல்லணும்னு ஆசை இருக்கோ, அதே மாதிரி பின்னாடி தெரிய வேண்டிய விஷயம் முன்னாடியே தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களோ இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் மந்திரம் என்னன்னு சொல்றேன், அதை கவனமா கேட்டுக்கோங்க. ஓம் வாளை சிங் வங், என் மனதிலும் வாக்கிலும் நின்று பேசு. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 4-6 சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணி ஒரு 20-21 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிடும். வாழை தெய்வம் அப்படின்ற தெய்வம் உங்களுக்கு சித்தி ஆகும். சித்தியான பிறகு நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பலிதமாகும். அது மட்டும் இல்லாம பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். வாழைன்றது ஒரு குழந்தை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். வாழை பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க குழந்தை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் தான் இந்த வாழை தெய்வம். இவங்களை பாத்தீங்கன்னா காளிக்கு நிகரா சொல்றாங்க. இந்த மந்திரத்தை நிறைய பேர் சித்தி எடுத்து இந்த மாதிரி குறி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப உஷாராவும் இருக்காங்க வாழ்க்கையில. சோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பின்னாடி நடக்கிறது முன்னாடி தெரியணும்னு நினைக்கிறீங்களோ, குறி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. இதை என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 4-6 பண்ணிவிடுங்க. அப்படியே தொடர்ந்து நீங்கள் அதே நேரத்தில் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடும். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் குறி சொல்கிற சக்தி கிடைக்குது, அதே மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கிடைக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.